அன்பார்ந்த நண்பர்களே, இன்று நம்ம பார்க்கிற மருத்துவ குறிப்பு காலராவி என்ற நோயினால் ஏற்பட்ட சிறுநீர் அடைப்பு. காலராவினால் ஏற்பட்ட சிறுநீர் அடைப்பு. சில பேருக்கு காலரா நோய் வந்திருக்கும், காய்ச்சல் வந்து அது பாதிப்பு வந்து அது ரிலீஸ் ஆகி போகும்போது சிறுநீர் அடைப்பு கொடுத்துட்டு போயிருக்கும். சிறுநீர் அடைச்சிருக்கும், ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்காது. அது வந்தது காரணம் அந்த காலராங்கிற ஒரு நோய் தான். அதற்காக எடுத்துக்கொண்ட மெடிசின் பல இதுகள்லாம் சேர்ந்து அதனுடைய சைடு எஃபெக்டாக என்ன ஆகிரும்னா சிறுநீர் பேசேஜில் தடுப்பு ஏற்பட்டு அடைப்பாய்ப்படும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, முருங்கை மரம் இருக்குது, முருங்கை மரத்தில் முருங்கை பூ அடுத்து அது காய்க்கும். இந்த காய் வந்து ஒரு தண்டில் தான் இருக்கும், முருங்கை மரத்தின் தண்டு. அந்த தண்டு போய் எடுக்கணும், அது பொடியாக கட் பண்ணிக்கணும். அடுத்து எருக்கம் பூ பார்த்துருப்பீங்க, எருக்கம் பூவில் வெள்ளையாக இருக்கும், வயலட்டாக இருக்கும். எந்த மரம் எந்த செடியாக இருந்தாலும் சரி, எருக்கம் செடியினுடைய தண்டு அதையும் அப்படி கட் பண்ணிக்கணும். கருப்பு மிளகு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு பத்து போடுற மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்குங்க. ஆக்கி அடி வயிற்றில் நல்லா பெயிண்ட் அடித்த மாதிரி, பெயிண்ட்னால் இப்படி ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கோட்டி கொடுக்கணும், சொத சொதன்னு வைக்கக்கூடாது. அதை எடுக்கணும், அது தலை படுக்கும்போது பெட்டெல்லாம் விரிச்சிட்டு இது மாதிரி தலை விட்டு படுத்துடுங்க. இந்த காலராவினால் வரக்கூடிய சிறுநீர் அடைப்பு நீங்கி சுகமாகலாம். எனது தொழில் மருத்துவம் சோதிடம் இரண்டும் சொல்லித்தரப்படுகிறது. 999-4577-5000. மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.